என்ன வெயிலுங்க அப்படியே வெயில்னா வெயில் அப்படி வெட்டிக்கிறீங்க வெயில் வெட்டிக்கிற வெயிலுக்கு அப்படியே குல்பி சட்டா எப்படி இருக்கும் குல்பி ஐஸ் தாங்க செஞ்சு சாப்பிட போறான் அது சாதாரண குல்பி இல்லங்க வடக்கன் குல்பி வடக்கன்னா ஒண்ணும் இல்லங்க அந்த வடமாநிலக்காரங்க தான் வடக்கன் நான் சொல்றேன் இப்பதாங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டி இப்பதான் எடுத்துட்டு வந்தோம் வடக்கன் குல்பிக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன தேவைனா அதிகமா ஒண்ணு பால் முக்கியமா தேவைப்படும் அடுத்து சீனி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கார்ன்ஃபிளவர் அடுத்து பாத்தீங்கன்னா பால் பவுடர் இது நாலு பொருள் இருந்தாலே போதும் நம்ம வந்து செம்மையா வீட்லயே நீங்க உட்காந்து அசால்ட்டா செய்யலாம் இது பாதாமா நல்லா கிடிச்சு உடச்சு எடுத்துக்கலாம் இப்படியா உடச்சாச்சு இந்த மாதிரி உடச்சு எடுத்துங்க ஏலக்காவையும் நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் அந்த வடக்கன் குழுப்பிக்கு வாசனை தர இந்த ஏலக்காய் தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் பவுடர் முதல்ல எடுத்துக்கிறேன் நானே ஒரு டம்ளர் பால் பவுடர் வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு டம்ளர்ல பாத்தீங்கன்னா கான்பவர் மாவு வச்சிருக்கேன் ரெண்டுத்திலயும் நம்ம பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஸ்பூன் எடுத்து தனியா ஒரு கப்ல போட்டுக்கிறேன் இதே மாதிரி கார்ன்ஃபிளவர் அது மாதிரி அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னைக்குன்னு பார்த்து காத்து பயங்கரமா அடிக்குது வேற நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா கூழ் மாதிரி இப்ப கரைச்சிக்க போறேன் நல்லா கூழ் மாதிரி நல்லா கரைச்சாச்சு பார்த்தாலே தெரியும் கட்டியே இல்ல இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காவும் பாதாமியும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்ப இந்த ஏலக்காய் தான் நமக்கு அந்த ஐஸ் தெரியும் பாருங்க மேல இருந்து ஊத்தும் போது கார்ன்ஃபிளவரும் பால் பவுடர் நம்ம கலந்து வச்சிருக்கோம் அந்த கூழ செம்ம திக்னஸ் ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் நண்பர்களே பாலை இறக்கி வச்சாச்சு பால் நல்லா செம்மையா கொதிச்சு திக்கா ஆயிடுச்சு பாரு சூ நம்மள்ட்ட அந்த மோல்டு இல்ல நம்மளாலதான் நம்ம செய்ய போறோம் கண்ணா வடக்கம் தான் நம்ம குல்பி செய்யற வடக்கம் தான் நல்லா ஆறிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா ஒரு சில்வர் கவர் அப்படி போட்டுக்கணும் இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இது நல்லா போட்டுக்கிறேன் டைட்டா இறுக்கி நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓட்ட போட்டுக்கிறேன் அந்த ஸ்டிக் போற அளவுக்கு நம்மளோட குல்ஃபி ஐஸுக்குள்ள அந்த பால் வந்து நல்லா டம்ளர்ல ஊத்தியாச்சு இப்ப நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சு கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படியே தாங்கலங்க அட்டே ஃப்ரெஷ்ஷா போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஃபிரிட்ஜ்ல பாக்குறேன் அட்டே எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அம்ம கட்டி ஆயிடுச்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அது இதுங்க அபூர்வம் அங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்களா அப்படியே வாசனையே அப்படியே அள்ளுது அப்படியே லைட்டா டேஸ்ட் பண்ண நாக்குல திரும்ப திரும்ப சாப்பிடணும் தோணுது நம்ம போயிட்டு வடக்கன் குல்பி விட வேற லெவல் குல்பி இது வெயில்ல வேகமா உருகுது வேற தனி இதுங்க வர பிரசாதம் ஆஹா பல்லுல தாத்தாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படியே நைஸா உள்ள விட்டு நபக்குன்னு எடுத்துறாரு அந்த மாதிரி சுவையா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனல்